பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கட்டுப்பாடுகளை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் கடந்த மாதம் ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது ஒமைக்ரான் வைரஸ் டெல்டா வைரஸை விட 3 மடங்கு அதிவிரைவாக பரவக்கூடியது என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியதால் ஒமைக்ரான் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு எந்தவித தடையும் அரசு விதிக்கவில்லை இதனால் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல மாநிலங்கள் தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும் 2 டோஸ் தடுப்பூசி கட்டாயம் என்ற ஆணை இதுவரை காவல்துறையினருக்கு வரவில்லை என்றும் இக்கூட்டத்தில் பேசியுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்காததாலும் மத்திய அரசு விதித்த கட்டுப்பாடுகளை புதுச்சேரி அரசு மதிக்காமல் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி அளித்து புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வரும் காலங்களில் புதுச்சேரியில் ஒமைக்ரான் போன்ற பரவல் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்று மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்